Gajananam Bhutakanadishevitam Kapittajam Bhutaparakshvarapakshitam Umasudam Jogavinaha Shagaranam Namami Vigneshwarapadapankajam Shadananam Kungumaraktavaranam Mahamatim Divyamayuravahanam Rudrasasunam Surasanyanadam Guham Shadaham Guham Shadaham Sharanam Prapatye Vel Vel Muruha Muruha வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்ச்சி ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக அந்த நாளுக்குண்டான சிறப்பான விஷயங்கள் பற்றியும், பொதுவான ஆன்மீகள் பக்தி, பக்தியை சார்ந்த பூஜை புனஸ்காரங்கள், மந்திரங்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நபர் சொன்னார், சார் நான் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நான் எதற்காக அப்பாயின்மெண்ட் வாங்கினேன்னு தெரியுமா சார், உண்மையாகவே நீங்கள் வந்து அந்த முருகருடைய நாமத்தை சொல்கிறீர்கள். இந்த முருகப்பெருமானை நான் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து வேண்டி 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 வேண்டி, எங்கள் குலதெய்வம் சுவாமிமலை முருகன் தான், சதா காலம் அந்த முருகனை வேண்டி. அதிசயம் தான் சார் எங்கள் லைஃப்பில் எல்லாமே, எல்லாமே அதிசயம். என் பையன் வெளிநாட்டில் இருக்கான், அதெல்லாம் பெரிய விஷயம். என்கிட்ட 10 பைசா எதிர்பார்க்கல சார். அவன் படிப்புக்கு அவனே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து மார்க் வாங்கியப்பா, நீங்கள் இந்தளவுக்கு வந்திருக்கப்பா அப்படின்னு சொல்லி பெருமையோடு சொல்கிறேன் சார். இது அத்தனை காரணம் அந்த முருகன் தான், சுவாமிமலை முருகன் தான். அந்த முருகனுடைய நாமத்தை சொல்கிறீர்கள் பார்த்தலா, அதுக்காகவே அப்பாயின்மெண்ட் வாங்கினேன் சார். ஸோ முதல்ல அந்த வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகான்னு நீங்கள் சொல்லுங்க சார்னு சொன்னேன். அது பெரிய மகிழ்ச்சியாக இருந்துட்டுருக்கு. இந்த மாதிரி உலகமெங்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து வேல் பூஜை பண்ணுறா, அதே சமயத்தில் முருக வழிபாடுகள் பண்ணுறது அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. சரி, இன்றைய தினம், அதாவது நேற்று கேட்ட ஆன்மீக கேள்வி, பழனியில் இருக்கக்கூடிய போகர் சித்தர், அந்த போகர் சித்தருடைய சிஷியர் கீழே அடிவாரத்தில் அவருடைய ஜீவசமாதி இருக்குது, ஆசிரமம் இன்னைக்கு இருக்குது. போகர் சித்தருடைய சிஷியர் யார் அப்படின்னா புலிபாணி சித்தர். ஜோதிட நூல்கள், நாடி நூல்கள், மருத்துவ நூல்கள், பல்வேறு நூல்கள் வந்து எழுதியிருக்கார் புலிபாணி சித்தர். அவ்வளவு விசேஷம் வாய்ந்த புளிப்பாணி ஜோதிடம்ங்கிற ஜோதிட நூலே இருக்கு, அவ்வளோ விசேஷம் வாய்ந்தவர். சரி, இன்னைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி, வேதங்கள் எத்தனை, அதனுடைய பெயர்கள் என்ன, அதுதான் இன்னைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி. இதை குழந்தைகள்கிட்ட இந்த கேள்வி கேளுங்க, இல்லைன்னா சொல்லி கொடுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, உங்கள் தெரிந்தவாள்கிட்ட கேளுங்க, நாளைக்கு இதுக்குண்டான பதில்கள் நம்ம சொல்கிறோம். சரி, இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கணும். ஒரு நபர் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து மேனேஜராக இருந்தார், திருப்பி படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணார். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த நிலைக்கு உண்டான போஸ்டிங்க்கு போனேன், திருப்பியும் பாஸ் பண்ணேன். அந்த கம்பெனியில் பெரிய டைரக்டராக மாறினேன், திருப்பியும் பாஸ் பண்ணேன். பெரிய நிறுவனத்திலேருந்து அவருக்கு வேலைக்கு கூப்பிட்டேன், திருப்பியும் அவர் தன்னுடைய முயற்சியில் பெரிய பொறுப்புகள் வகித்தார். அந்த நாட்டினுடைய பெரிய கம்பெனியில் பெரிய பொறுப்புகளில் வகிக்கும்போது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இவருக்கு மட்டும் ஜாதகம் நல்லா இருக்கா என்னன்னு தெரியல, இது ஏறுமுகமாகவே போயின்னு இருக்காரு, எப்படி இவருக்கு மட்டும் இப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நம்ம வைக்கணும்னு சொல்கிறோம். அந்த கம்பெனி மீட் ஒன்று நடக்கிறது, எல்லாரும் மேடைகளில் பேசுகிறா. அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர், சார் உங்ககிட்ட நான் பெருமையாக நினச்சிட்டு இருக்கக்கூடியது உங்களுடைய வளர்ச்சி, எப்படி இந்த வளர்ச்சி உங்களுக்கு கிடச்சிது, இந்த வளர்ச்சியில் எப்படி நீங்கள் ஜெயித்து, இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல். அப்போ அவர் சொன்ன அந்த அற்புதமான கதை பெரிய இன்ஸ்பிரேஷனை ஏற்பட்டது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என் வாழ்க்கையில் பெரிய அவமானங்கள் தான் எனக்கு பெரிய வளர்ச்சின்னு. என்ன சார் அவமானம் பெரிய வளர்ச்சியா, உண்மை. நான் மேனேஜராக இருக்கும்போது எனக்கு மேலே இருக்கக்கூடியவா கூட இருந்துட்டுருக்குறான், என்னை வந்து கிண்டல் கேலி பண்ணுவான், அதனால் இதுக்கு தான் லாய்க்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். திருப்பி ஒரு எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணி எப்படியாவது அந்த இடத்த நான் அடையணும்னு சொல்லிட்டு அடுத்த நிலைக்கு போனேன், அதுக்கு மேலே இருக்கிறவா திருப்பி என்னை புஷ் பண்ணேன், திருப்பி நான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். இப்படி ஒவ்வொரு படிக்கற்களாக ஒவ்வொரு படிக்கற்களாக ஏறி இன்னைக்கு இப்படி நிற்கிறேன். இதற்கு அவர்கள் என் மேல் எய்த அன்பு, முதல்ல அவங்களுக்கு நன்றியை சொல்லணும், இல்லைன்னா எனக்கு அந்த உத்வேகமே இருக்காது.
கடவுள் பாருங்க, இப்படி ஒரு 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 புஷ் கொடுத்து என்னை மேலே உயர்த்தி வச்சார். இல்லைன்னா எனக்கு எப்படி இந்த அளவுக்கு வந்திருக்க முடியும்? சாதாரணமாக அதே மேனேஜராக தான் நான் இருந்திருப்பேன். அதை விட என்னோடய வாழ்க்கையில இன்னொன்று நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு சாதாரணமான ஓட்டத்தில் ஓடின்னு இருக்கிற ஒருத்தனை பின்னாடி புலி துரத்துச்சுன்னு வைங்கோல, இன்னும் எவ்வளோ வேகமாக ஓடுவான்? இல்லை ஏதோ ஒரு அனிமல் துரத்துச்சுன்னா எவ்வளோ வேகமாக ஓடுவான்? அதை என்றைக்குமே நான் மனசில் நினச்சிப்பேன். இந்த காலங்கள் என்னை இயக்குது, என்னை துரத்துதுன்னு நினச்சிட்டு இருப்பேன். வேகமாக ஓடணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தோடு ஓடினேன், இன்னைக்கு ஜெயித்தேன். ஆனால் முடிவுகள் எடுக்கும்பொழுது அதே வேகத்தில் கவனமாக முடிவுகளும் எடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். அங்கே இருந்த அன்பர்களுக்கு அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. இது போதும் அப்படின்னு இல்லாமல் இதையும் ஜெயிக்கணும், தன் வாழ்க்கையில் ஏற்படுத்தின அவமானங்கள் வெற்றிக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்குங்கிற அற்புதமான இந்த கதை நம்ம வாழ்க்கையிலையும் நிறையா அவமானப்பட்டிருக்கும். இறைவன் அதை பண்ணுறார், சரி ஏதோ ஒரு நல்லது, நம்மளை இன்னும் அடுத்த புஷுக்கு கொண்டு போகிறார், அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவோம். இன்றைக்கி குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 27/7/2020 சார்வரி வருஷம், ஆடி மாதம், 12ஆம் திருநாள், திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை. மதியம் 2:02 வரை. பின்பு சுவாதி. இன்றைய திதி சப்தமி. காலை 9:48 வரை. பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி, மீனராசி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்னைக்கு ஏபிஜே அப்துல் கலாம், டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய நினைவு நாள். மாணவர்களுக்கு அவர் சொன்ன கருத்துக்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, கோவையில் ஒரு காலேஜில் அவர் வரார். அந்த காலேஜில் அவரை எல்லாரும் இன்வைட் பண்ணும்போது நான் பூர்ண கும்பத்தோடு அவரை கூப்பிட்டுருக்கேன். அவருடைய நண்பர், அவரையும் நான் கோயிலில் பிரசாதம் பரிவட்டம் கட்டியிருக்கேன். அது ஒரு பெரிய ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுடைய சந்திப்பு செயல்பாடுகள் நமக்குள்ளே ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் பார்த்துருங்களா. அப்படி ஒரு மகத்தான மனிதர் அப்துல் கலாம்ஜி அவர்கள். சரி, இன்றைக்கி அவருடைய நினைவு நாள். இன்றைக்கி அஷ்டமி. இந்த அஷ்டமி அன்னைக்கு பைரவரவன்றது ரொம்ப விசேஷம். அஷ்டமி பைரவ பூஜை விசேஷ பலன்களை கொடுக்கும்னு சொல்லி. சரி, இன்னைக்கு 12 ராசி, ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே, வரவுகள் உண்டு. இன்னைக்கு சரியா 10:00 to 12:00 சில லாபகரமான விஷயம், நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான சில யோசனைகள்லாம் இருந்துட்டு இருக்கும். வியாபார அனுகூல்யமாக்கும், வராக்கடன்கள் வந்து தீரும், உழைப்பு கேட்ட ஊதியம் கடவுள், திடீர்னு சில நல்ல விஷயங்கள், பர்த்டே எல்லாம் கொண்டாடுறதுக்கு கிஃப்ட் வரும். இந்த மாதிரி நல்ல செய்திகள் காதில் கேட்கறது இல்லை. நண்பர்களுக்கு நல்ல செய்தி, தெரிந்தவாளுக்கு நல்ல செய்தி, மனசில் ஒரு சந்தோஷம் நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7 நிறம் அஞ்சல். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. மேஷராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. ரிஷபராசி என்பர்களை, எப்பேற்பட்ட சிக்கல்கள் இருந்தாலும் அதை தீர்த்துடுவேன். பிறருடைய பிரச்சனைகளில் கலந்துக்கிறதுல கவனம் என்பது தேவை. 12:00 to 2:00 முக்கியமான நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும். பணம் கொடுக்கறதுல வாங்குறதுல இன்றைக்கி நல்ல நண்பர்கள், நண்பர்கள் மூலமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் அவளுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொடுத்து, ஆகா பரவாயில்ல, இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு செயல்படுத்துவாள். சில நேரங்கள் சில முக்கியமான விஷயங்களை மறைத்து அழகாக பேசுறது நல்லது. இல்லை எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தது பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, சின்ன சின்ன பிரயாணங்களை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் காலையில் 6:00 to 8:00 இந்த யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். அரசியலில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, அவள் விளையாட்டு சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, பாட்டு சம்மந்தமாக இன்னும் நல்லா முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில முடிவுகள் இருக்கும்போது தடுமாற்றம் இருந்ததுன்னா விட்டுருங்கோ. எதில் நிலையான முடிவுகள் இருக்கோ அதை நோக்கி பிரயாணம் பண்ணலாம், நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை, பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு.
கடகராசி என்பர்களே பல்வேறு எதிர்ப்புகள் இருக்கும், அந்த எதிர்ப்புகள்லாம் தாண்டி தாண்டி வந்துருவீர்கள். கவலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கவலைகளை தாண்டி ஜெயிக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ள இருக்கும். 4-6 மற்ற வாட்ட பேசுறது பழகிறது, வெளியில வாகனத்துல வேகமா போறதை குறைச்சிக்கிறது நல்லது. திடீர் முடிவுகள் எதுவும் இருந்தது அப்படின்னு சொன்னா அது 1-4 முறை யோசித்து செயல்படுறது நல்லதா இருக்கும். யாராவது ஏதாவது சொல்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் கவுண்டர் கொடுக்கணும்னு சொல்லி திருப்பி பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. கோவத்தில் மற்றவா பேசும்பொழுது நம்ம கோவம் இல்லாமல் இருந்தோம்னா நிறைய அவளுடைய ஆதங்கங்கள் புரிய ஆரம்பிக்கும். மாரல் சப்போர்ட்டாக பிறருக்கு இருக்கணும், நமக்கும் யாராவது இருக்கணும்னா தெய்வம் தான் இருக்கும், கவலையப்பட வேண்டாம். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே விடாமுயற்சியோடு வெற்றி பெற்றே ஆகணும். யாரெல்லாம் என்ன கிண்டல் கிளி பேசாவா முன்னாடி ஜெயிச்சு நின்று காமிக்கணுங்கிற சிந்தனை இருக்கும். போஸ்டல் சர்வீஸில் வேலை பண்ணுறவங்க, மருத்துவராக இருந்துட்டுருக்கோம், நர்சிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்கள்லாம் நம்ம எடுத்தமாக கவுத்தமான பண்ணுறதை விட அந்த காரியத்தை பார்த்து ரீட் பண்ணி படித்து அதை முழுசாக தெரிஞ்சுட்டு செயல்படுத்தினா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான தினம். இந்த காரியம் நமக்கு பணத்துக்கு உதவுறது இல்லை, ஆனால் நம்மளுக்கு பேர் கிடைக்கும். ஆகா நல்ல அதுக்கு முயற்சி பண்ணி பண்ணுவேன். சில நபர்கள் உங்களை பற்றி பின்னாடி பேசுவாள், நண்பர்களாக இருந்துட்டுருப்பா, கூட வேலை செஞ்சுட்டு இருக்குவா, அதில் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவேன். இன்றைக்கி 10-12 மணிக்குள்ளே ஒரு சில முக்கியமான நபர்களை சந்திக்கும் பொழுது சில முடிவுகள் எடுப்பில் அது அனுகூல்யமாக இருந்துருக்கும். பல பேர் எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளுக்கு ஏற்றாப்போல் செயல்படுவில் பின்னாடி உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். பண விஷயத்தில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே அப்பப்போ யதார்த்த பயங்கள் மனசில் இருந்துட்டு இருக்கும். 4-8 மணிக்குள்ளே சில விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். யோசித்து வச்சதுக்கப்புறம் யோசிச்சல்னா ஆகா இது எதுக்கு யோசித்தோம் அப்படிங்கிற யோசனை தான் மனசில் இருக்கும். ஏன்னா ஒரு சிந்தனைக்கு 10 சிந்தனை நெகட்டிவாக இருந்துட்டு இருக்கும். அதனால் யோசிக்கிறதுக்கு நேரமே கொடுக்காதீங்க, நல்ல சிந்தனைகளுக்கு நேரம் கொடுக்கும். இறைவனுடைய வழிபாடு துணை இருக்கும், பாசிட்டிவான எனர்ஜியை க்ரியேட் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். சில முயற்சிகள் விடாமுயற்சிகள் வெற்றி தரும். மற்றவங்களுக்காக நீங்கள் வருத்தப்பட்டுருந்தா அவங்க உங்களுக்காக இன்றைக்கி வருத்தப்பட மாட்டாங்க, அதனால் கவலையை விட்டுருங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை காதலியே வாங்காதீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி என்பர்களே ரிச்சிகராசி என்பர்களே நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். இல்லைன்னா யாருக்கான ஏதாவது காரியமானால் நீங்கள் போய் முன்னின்று அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பேன். இன்றைக்கி காலைய வேலைகளில் 8-10 மணிக்குள்ளே கொஞ்சம் கன்ஃபியூஷன் டென்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது. நாள் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மாலை 4-6 மணிக்குள்ளே ஒரு வேலை செய்யும்போது இது நம்மளால் முடியுமா முடியாதான் பார்த்துட்டு செய்யணும். முடியாத வேலைகளை எடுத்து செய்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வயசான வாழக்கூடமாக இருந்து கவனிச்சுக்கணும். என்னுடைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே தனுராசி நேர்களே சில தடங்கல்கள் யதார்த்தமாக வரும். அந்த தடங்கல்கள்லாம் தாண்டி நம்ம ஜெயித்தாவோம் அப்படிங்கிற ஒரு விடாப்பிடியான நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருந்துட்டு இருக்கும். அதுக்கு தகுந்தாப்பில் செயல்பாடு பண்ணுவேன், நிச்சயம் வெற்றியாகும். 10-12 மணிக்குள்ளே முக்கியமான நபர்கள் சந்திப்பு உங்கள் மனதில் ஆறுதலை கொடுக்கும். வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ரெஃபரன்ஸ் கிடைக்கும். அதே சமயத்தில் யாராவது உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில நேரம் பண்ணாமல் இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள், அது யார் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இனிமே அவாட்ட உதவிக்கு போக மாட்டேங்கிற ஒரு திரகாத்திரமான சிந்தனைகள் மனசில் வரும். அதே சமயத்தில் பார்த்துட்டோன்னா விடாத உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவா உள்ளூர் வரணும், உள்ளூரில் இருக்கவா வெளிநாடு திருப்பி போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு பின்னாட்களில் அனுகூல்யத்தை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. மகர ராசி என்பர்களே மகிழ்ச்சிகரமான தினம். சில முடிவுகள் எடுக்கும்போது மற்ற வாழ்க்கை கேட்டு எடுத்து தப்பு பண்ணிட்டோம், நம்மளா எடுத்து பண்ணுறோம் நிச்சயம் சக்ஸஸ் ஆகும், அது நிச்சயம் உண்மைதான். பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மனசில் ஒரு தெய்வ நம்பிக்கையும் எல்லா காரியத்திலும் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியும் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு சிறு விஷயங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறவா சந்தோஷப்பட்டால் நம்மப்படுவோம், அவா மன துக்கப்பட்டால் நம்மளும் துக்கப்படுவோம். அந்த மாதிரி அவங்களை நோக்கி ஒவ்வொரு பார்வையாக நீங்கள் செலுத்துவேல. அவள் சந்தோஷமாக இருக்கலாப்பா நமக்கு சந்தோஷங்கிற எண்ணங்களோடு செயல்படுவார். பாருங்கள் பிறருடைய சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல மனிதாக இருப்பேன். இந்த தினத்தை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே பாப்பா 2-3 நாளாக இருந்த பிரச்சனைகள் தீர்ந்தது, மனசில் இப்போ தைரியமாக பேசலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் தோன்றின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையாவது ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவேன்.
உங்கள் சிரிப்புலேயே பாதி பதில்கள் அதில் இருந்துருக்கும். சில செயல்பாடுகள்லாம் கோபத்தை கொடுக்கும், ஆனால் மனசில் வச்சுட்டுருப்பேன். சில விஷயங்கள்லாம் தப்புன்னு தெரிகிறத நான் சொல்ல முடியறது கிடையாது. சரி, இதெல்லாம் தாண்டி நம்ம பார்ப்போங்கிற சிந்தனை, அதாவது அடாப்ட் அட்ஜஸ்ட் ஹையஸ்ட் சாதனான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் சாதனையாக ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நபர்கள் நீங்களாக யதார்த்தமாக ரொம்ப நாள் பேசி ரொம்ப நாள் ஆச்சு வாட்ட பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம், அதை அவளுக்கு மன ஆறுதலை கொடுக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் காமாட்சியம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, சுகமான நாள். இருப்பினும் உத்திரட்டாத ரேவ நட்சத்திரத்தில் இருக்கிறவா சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் என்பது தேவை. பேச்சு வழக்குலையும் சரி, பேச்சுவார்த்தையிலையும் சரி, அமைதியாக இருக்கிறது நல்லது. ஒரு விஷயத்தை மனசில் ரிவேஞ்சாவோ இல்லை ஒரு விஷயத்தை மனசில் போட்டு அழுத்தமாக காயப்பட்டுடுத்துன்னு வைங்களா, அது எப்பவுமே வெளிப்பட்டுட்டே இருக்கும்னு சொல்லுவாள். அந்த வெளிப்பாட்டுக்கு இன்றைக்கி நேரமே கொடுக்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் தனிமையில் இருந்துக்கோங்க. அதே சமயத்தில் தியானம், யோகா இது போன்ற விஷயங்களை பண்ணிட்டு இறைவன்கிட்ட நிறையா மந்திர ஜபங்களோ ஸ்ரீராம் ஜெயராம் எழுதிண்டெல்லாம் உங்களுக்கு நிறைய பவர்ஃபுல்லாக இருந்துருக்கும். கெட்டதுகள்லாம் போய் நல்லதை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள். இஷ்ட தெய்வ வழிபாடு நிச்சயம் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நமக்கு மனசில் வந்து ஒரு விதமான தடங்கல்கள் இருக்குது, என்னமோ தெரில, இந்த ஏதோ பிரச்சனை ஆயின்ட்டுருக்கு நமக்கு தோன்றுறது. ஆனால் அந்த பிரச்சனைக்குள்ளே நம்மளும் இருந்துட்டுருக்கோம். இதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணுறது? அற்புதமான ஒரு வழிபாடு தான் நம்ம பண்ண போகிறோம். இது பைரவர் அப்படின்னு சொல்லலாம், சில நேரங்கள் பார்த்துட்டுனா க்ஷேத்திர பாலகர் அப்படின்னு சொல்லலாம். பைரவருக்கும் நீங்கள் பண்ணலாம், அப்படின்னா க்ஷேத்திர பாலகருக்கும் நீங்கள் இதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டுனா, இப்போ நம்ம வந்து கோயில்கள் வந்து நம்ம போக முடியல அப்படின்னா வீடுகள்லேயே கூட இதை நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, இன்றைக்கி அதற்குண்டான அற்புதமான வழிபாடு தான் இது. வந்து தடங்கல்களை போக்கிடும், மனசில் வந்து அந்த ஏதோ ஒரு நெகட்டிவாக இருந்துட்டுருக்கு, இது மாறணும், இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை இது ரொம்ப உதவிகரமாக இருந்துட்டுருக்கும். நியாயமான விஷயங்களுக்கு இந்த வழிபாடு நிச்சயம் துணை நிற்கும். அப்பேற்பட்ட அற்புதமான ஆன்மீக தகவல் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துடாத ஒரு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பைரவர் அல்லது க்ஷேத்திர பாலகர், ஒரு வீட்டுக்குள்ளே சண்டை நடந்துகிட்டே இருக்குது, என்னமோ தெரில, மனசில் நெகட்டிவாகவே வந்துட்டுருக்கு, வீட்டுக்குள்ளே பிரச்சனையாகவே இருந்துட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கு என்ன பண்ணணும்? அதே மாதிரி இந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனையை என்னை போட்டு இழுத்து விட்டுட்டான், இந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கேன், இதுலேருந்து என்னால் விடுபட முடியல. சார், நல்லா கவனிச்சுக்கோங்க, பிரச்சனையில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி நிகழ்ச்சியை கேட்குறதே பெரிய விஷயம். என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இது ஒரு நிவாரணம், அதாவது இது ஒரு வழி. அப்போ எப்படியோ அவளுக்கு தெய்வ அனுகிரகம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அப்போ இந்த மாதிரி தீராத பிரச்சனை இருந்துட்டு இருக்கிற வாளுக்கு சட்டுன்னு அதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணுறது? க்ஷேத்திர பாலகர்னு சொல்லுவா. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்துட்டோன்னா, எல்லா ஆலயங்கள்லையும் இருப்பார், அப்படிலாம் பைரவருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ கோயிலேருந்து வெளியில் வரும்போது அந்த துவார பாலகர் ரெண்டு பேர் இருப்பா, பார்த்துருக்கலா? அவளை நினச்சி ஒரு மஞ்சள் துணியில் காசு கட்டி வச்சுக்கோங்க, ஒன்று. ரெண்டாவது ஒரு தேங்காய், அந்த தேங்காவை நல்லா வேண்டிட்டு ஒழிஞ்சு மூணு தடவை சுற்றி இந்த க்ஷேத்திர பாலகர் அல்லது பைரவர் அல்லது அந்த துவார பாலகரை நினச்சி வீட்டில் வாசலில் அல்லது வெளியில் ஒரு கல் வச்சு அந்த கல்லில் அந்த தேங்காவை உடைங்க, அந்த தேங்காவை சுக்குநூறாக உடைச்சோம். நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணும்போது அந்த நான் சொன்ன பிரார்த்தனைகளும் சேர்ந்துருக்கணும், அதாவது அண்டவா இதுலேருந்து எனக்கு நல்லா விடுபடணும். அப்புறம் எப்போ கோயிலுக்கு போக முடியுமோ அந்த க்ஷேத்திர பாலகர் சந்நிதியில் நீங்கள் மஞ்சள் துணியில் கட்டி வச்சிடலையோ, இல்லை பைரவர் சந்நிதியிலையோ, அல்லது நான் சொன்ன அப்படியே இந்த துவார பாலகருடைய பாதத்துலேயோ அந்த காணிக்கையோ வச்சுடணும். இதை பண்ணிவிட்டேன்னா ரொம்ப விசேஷமான பலன்கள். அதே மாதிரி அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டுவிட்டேன் அப்படின்னு சொன்னால் திருப்பி இதே மாதிரி இன்னொரு தடவை பண்ணிக்கோங்க. இப்பேற்பட்ட அற்புதமான ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் மூலமாக மட்டுமே நம்மளால் தெரிய முடிகிறது. ரொம்ப சிரமப்பட்டுன்னு இருக்குவாளுக்கு நீங்கள் ஒரு 10 பேருக்கு அனுப்பிச்சுட்டேன்னா அது நிறைய உதவிகரமாக இருக்கும் இல்லையா? இதை நீங்களே வீட்டில் பண்ணிக்கொள்ளக்கூடிய அற்புதமான இந்த வழிபாடு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், மாசமாக இருக்கிறவா பிரசவமாக இருக்கிறவா இவாளெல்லாம் தேங்காய் உடைக்கப்படாது, அதாவது அந்த தேங்காய் வாழை உடைக்கப்படாது, வேறு யாராவது வச்சு உடைச்சிக்கலாம். அது மாசமாக இருக்கிறவா இதை பண்ணாது இருக்கிறது நல்லது தான். இந்த காணிக்கை மட்டும் கட்டி வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. சரி, இன்றைக்கி ஆன்மீக தகவல் ரொம்ப விசேஷமான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். வேல் 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 முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.